அன்னை மரியாவின் அன்பு குழந்தைகளே, அவர் பெயர் மரியா என்னும் இந்த தொடர் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வாரம் நீங்கள் எழுதி அனுப்பிய மூன்று கேள்விகளை பற்றி நாம் சிந்தித்தோம், விவாதித்தோம், புரிந்து கொண்டோம். இன்று அடுத்த கேள்விகளுக்கு நாம் இப்பொழுது செல்லலாம். ஃபாதர், இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இயேசுவின் சகோதர சகோதரிகள், இதை பற்றிய முழுமையான விளக்கம். இதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களிடம் பிற சபையினர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன் இயேசுவின் சகோதர சகோதரிகள் இருந்தார்கள், விவிலியம் அவர்களை பற்றி எழுதியுள்ளது, எனவே மரியா எப்பொழுதும் கன்னி அல்ல என்கின்ற வாதத்திற்கும் நமக்கு அழைப்பு விடுகின்றார்கள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? விவிலியத்தில் இதற்கான விளக்கங்கள் என்ன? திருச்சபையின் பாரம்பரியத்தில் நமக்கு நம்முடைய திருச்சபை என்ன விளக்கத்தை கொடுத்திருக்கின்றது? இவற்றை இப்பொழுது நாம் பார்ப்போம். விவிலியத்தின் சில இடங்களில், குறிப்பாக நற்செய்தியிலும் திருமடல்களில் சில இடங்களில் இயேசுவின் சகோதரர்கள் சகோதரிகள் என்று பொதுவாகவும், ஒரு சில இடங்களில் பெயர்களோடும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம், இயேசுவின் சகோதரர்கள் என்று நாம் மார்க்கு நற்செய்தி 3:31, மத்தேயு நற்செய்தி 12:46, லூக்கா எழுதிய நற்செய்தி 8:19, யோவான் எழுதிய நற்செய்தி 2:12 மற்றும் 7 பார்க்கின்றோம். இயேசுவின் சகோதரிகள் என்று நாம் மார்க்கு நற்செய்தி 6:3, மத்தேயு நற்செய்தி 13:56 பார்க்கின்றோம். இவர்கள் எல்லாம் யார்? அது மட்டுமல்ல, யாக்கோபு, யோசே அல்லது யோசேப்பு, யூதா, சிமியோன், இவர்கள் நால்வரும் இயேசுவின் சகோதரர்கள் என்று நாம் கீழ்காணக்கூடிய இடங்களிலும் பார்க்கின்றோம். குறிப்பாக மார்க்கு நற்செய்தி 6:3, மத்தேயு நற்செய்தி 13:55-56 பெயர்களோடு காண்கின்றோம். மேலும் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1:19 யாக்கோபு ஆண்டவரின் சகோதரர் என்கின்ற குறிப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1 கொரிந்தியர் 9:5, திருத்தூதர் பணிகள் 1:14 ஆண்டவரின் சகோதரர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதலில் எந்த வார்த்தையை இந்த இடங்களில் எல்லாம் நற்செய்தியாளர்களும் கடிதங்களின் ஆசிரியர்களும் எழுதியிருக்கின்றார்கள் என்று பார்ப்போம். கிரேக்க மொழியில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை அதெல்ஃபோஸ், சகோதரன், அதெல்ஃபே, சகோதரி. இந்த இரண்டு வார்த்தைகளின் உட்பொருள் என்ன? இந்த வார்த்தையின் மையமாக டெல்ஃபுஸ் என்கின்ற வார்த்தை இருக்கின்றது. கிரேக்க மொழியில் டெல்ஃபுஸ் என்றால் கருப்பை என்பது பொருள். இப்பொழுதே உங்களுக்கு அர்த்தம் புரிந்திருக்க வேண்டும். கருப்பையை பகிர்ந்தவர்கள்தான் சகோதர சகோதரிகள், அதாவது ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள். டெல்ஃபுஸ், அதிலிருந்துதான் அதெல்ஃபோஸ், அதெல்ஃபே என்கின்ற வார்த்தைகள் வருகின்றன. எனவே நற்செய்தியும் சரி, பவுலின் திருமடல்களும் சரி, திருத்தூதர்களின் பணியும் சரி, அதெல்ஃபோஸ் அதாவது ஒரு தாய் வயிற்றின் பிள்ளைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றன. இவர்கள் மரியாவிடமிருந்து இயேசுவின் சகோதர சகோதரிகளாக பிறந்தவர்களா, அல்லது ஒன்று விட்ட சகோதரர்களாக இருக்கலாமா, நெருங்கிய உறவினர் அல்லது தூரத்து உறவினர்களாக இருக்கலாமா, இதுவும் ஒரு கேள்வி. கிரேக்க மொழியில் ஒன்று விட்ட சகோதரனுக்கு வார்த்தை இருக்கின்றதா இல்லையா? தமிழில் நாம் பல வார்த்தைகளை உறவு முறைகளுக்கு பயன்படுத்துகின்றோம். ஒருவரின் தந்தையின் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையையும்,
ஒருவரின் தாயின் சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையும் வைத்து ஒவ்வொரு உறவிற்கும் தமிழில் தனித்தனி வார்த்தைகள் இருக்கின்றன. சில மொழிகளில் அப்படி இருப்பது கிடையாது. கிரேக்க மொழியில் அப்படி ஒன்றுவிட்ட சகோதரருக்கு அல்லது உறவினருக்கு என்று வேறு வார்த்தை இருக்கின்றதா? இருக்கின்றது. விவிலியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா? பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அனப்சியோஸ் என்கின்ற வார்த்தை ஒன்றுவிட்ட சகோதரன் அல்லது நெருங்கிய உறவினன் என்பதை சுட்டிக்காட்டும் வார்த்தையாக கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:10 எழுதப்பட்டுள்ளது. பர்னபாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் மார்க்கு என்று இத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பதால் அனைவரும் என்ன நினைக்கின்றார்கள்? இயேசுவின் சகோதர சகோதரிகள் எல்லாம் மாதாவுக்கு இயேசுவுக்கு அடுத்து பிறந்தவர்கள் என்று. 4 பெயர்களை நான் கூறினேன். யாக்கோபு, யோசே அல்லது யோசேப்பு, யூதா, சீமோன். இவர்கள் 4 மரியாவுக்கு, அதாவது இயேசுவின் தாய் மரியாவுக்கு பிறந்தவர்களாம். நற்செய்தியிலிருந்து இன்னும் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய வசனங்களை இப்பொழுது நாம் வாசிப்போம். அதிலிருந்து ஏதாவது தெளிவு பிறக்குமா என்று பார்ப்போம். முதலில் மார்க்கு எழுதிய நற்செய்தி 15:40 எழுதப்பட்டுள்ளதை வாசிக்க கேட்போம். பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும் சின்ன யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும் சலோமி என்பவரும் இருந்தனர். அடுத்ததாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 27:56 வாசிக்க கேட்போம். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். அடுத்து லூக்கா எழுதிய நற்செய்தி 23:49 இப்பொழுது வாசிக்க கேட்போம். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையில் இருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். மத்தேயும் மார்க்கும் தங்களுடைய நற்செய்திகளில் சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்தவர்கள், குறிப்பாக அங்கு நின்று கொண்டிருந்த பெண்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றார்கள். குறிப்பாக யாக்கோபு, யோசே அல்லது யோசேப்பின் தாயாகிய மரியா என்று தனிப்பட்ட விதத்தில் குறிப்பிடுகின்றனர். அடுத்து யோவான் எழுதிய நற்செய்தி 19:25 வாசிக்க கேட்போம். சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். யோவானும் அந்த பெண்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றார். இயேசுவின் தாய் மகதல மரியா, இன்னொரு மரியா என்று தெளிவாக. ஏற்கனவே நாம் விவிலியத்தின் சில பகுதிகளில் கண்டது போன்று யாக்கோபு, யோசே அல்லது யோசேப்பு, யூதா, சீமோன் இவர்களெல்லாம் இயேசுவின் தாய் மரியாவுக்கு பிறந்தவர்கள் என்றால், சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்தவர்களில் யாக்கோபு மற்றும் யோசேப்பின் தாயாகிய மரியா என்று எதற்காக குறிப்பிட வேண்டும்? அப்படி என்றால் இவர்களுடைய தாய் இயேசுவின் தாய் அல்ல, இன்னொரு மரியா. எனவேதான் மத்தேயும் மார்க்கும் தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள், யோவான் இயேசுவின் தாயும் சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்தார்கள் என்று கூறுகின்றார். எனவே இயேசுவின் சகோதரர்கள், இயேசுவின் சகோதரிகள் என்று கூறுவதை ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று நாம் உடனடியாக கணித்து விட முடியாது. சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்த பெண்களின் பெயர்களையும் அவர்களுடைய புதல்வர்களின் பெயர்களையும் இந்த 2 நற்செய்தியாளர்களும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால், நிச்சயமாக யாக்கோபு, யோசேப்பு இவர்களுடைய தாய் இயேசுவின் தாய் மரியா அல்ல, இன்னொரு மரியா. அடுத்ததாக இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த 2 முக்கியமான சம்பவங்களின் சூழ்நிலையில் நாம் சிந்தித்து பார்ப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி 2:10
நாம் என்ன வாசிக்கின்றோம்? திருக்குடும்பம் எருசலேம் நகருக்கு தேவாலயத்திற்கு திரு கொண்டாட்டத்திற்காக செல்கின்றது. அந்த சூழ்நிலையில் சிறுவன் இயேசு காணாமல் போய்விடுகின்றார். 3 நாட்கள் மரியாவும் அவர் கணவர் யோசேப்பும் தேடுகின்றார்கள். 3ஆம் நாள் ஆலயத்தில் தங்களுடைய மகன் இயேசுவை கண்டவுடன் மரியா கூறிய வார்த்தைகளை லூக்கா நற்செய்தி 2:48 வாசிக்க நாம் இப்பொழுது கேட்போம். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். மரியாவின் வார்த்தைகளை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உன்னுடைய தந்தையும் நானும் தேடிக்கொண்டிருந்தோமே. இது இயேசுவுக்கு 12 வயது இருக்கும் பொழுது நடந்த சம்பவம். மரியா உன்னுடைய தந்தையும் நானும் தேடிக்கொண்டிருந்தோமே என்று கூறினாரே தவிர, உன்னுடைய தந்தையும் நானும் தங்கையும் தம்பியும் அண்ணனும் அக்காவும் தேடிக்கொண்டிருந்தோமே என்று கூறவில்லை. ஏன் இதை கூறுகின்றேன்? மரியாவுக்கு இன்னும் பிள்ளைகள் பிறந்திருந்தால் இயேசுவுக்கு 12 வயது முடிகின்ற வரை அவர்கள் காத்திருந்திருப்பார்களா? இயேசுவுக்கு அடுத்து 1 ஆண்டிலோ 2 ஆண்டிலோ 3 ஆண்டிலோ குழந்தைகள் பிறந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இவர்கள் குடும்பமாக சென்றிருக்கின்றார்கள், குடும்பமாக தேடியிருப்பார்கள். குறிப்பாக அன்னை மரியா தம்பி தங்கை அண்ணன் தம்பி இந்த வார்த்தைகளையும் சேர்த்து சிறுவன் இயேசுவிடம் கேள்வி கேட்டிருக்க வேண்டும். உன்னுடைய தந்தையும் நானும், தங்கையும் தம்பியும் அண்ணனும் அக்காவும் என்று அவர் கூறவில்லை. 2வது முக்கியமான நிகழ்ச்சி, மீட்பு பணியை சிலுவையில் தன்னுடைய மகன் செய்கின்ற பொழுது. இதை நாம் யோவான் நற்செய்தி 19:26-27 காண்கின்றோம். அதை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதிய நற்செய்தி 19:26-27. இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். நன்றாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இயேசுவின் இறுதி தருணம், தன்னுடைய இறப்பிற்கு பின்பு தன்னுடைய தாயை யார் பார்த்து கொள்வது? நம்முடைய குடும்பங்களில் பெற்றோரில் ஒருவர் இறந்தவுடன் மற்றவரை யார் பார்த்து கொள்ளுகின்றார்கள்? அன்னை மரியாவுக்கு இன்னும் குழந்தைகள் இருந்திருந்தால், அதாவது இயேசுவுக்கு இன்னும் தம்பி தங்கையர் இருந்திருந்தால், நிச்சயமாக இயேசு மரியாவின் எதிர்கால வாழ்வை பற்றி கவலைப்பட்டிருக்க தேவையில்லை. தனக்கு பின் தம்பி பார்த்து கொள்வான், தனக்கு பின் தங்கை பார்த்து கொள்வாள் என்கின்ற நிறைவு அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். இதோ நான் இறக்கப் போகின்றேன், உன்னத பலியை சிலுவையில் நிறைவேற்றப் போகின்றேன், எனக்கு பின்பு எனக்கு மனித உடல் கொடுத்த என்னுடைய தாயை அனாதையாக விட்டுவிட முடியாது, யாருடைய பராமரிப்பிலாவது நான் விட்டு செல்ல வேண்டும், அதற்கு வழிவகுக்கின்றேன். உண்மையான மகனாக, தாயின் மீது அக்கறை கொண்ட மகனாக, பாசம் கொண்ட மகனாக சிலுவையிலிருந்து தன்னுடைய தாயை தான் அன்பு செய்த சீடரிடம் ஒப்படைக்கின்றார். என்னுடைய தாயை பார்த்துக்கொள் என்று, தன்னுடைய தாயை பார்த்தும் இவரை உன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றும் கூறுகின்றார். அந்நேரம் முதல் அந்த சீடர் மரியாவை தன்னுடைய இல்லத்தில் வைத்து பராமரித்து வந்தார். இந்த வசனத்திற்கு வேறு விளக்கங்கள் தேவையில்லை. இதுவும் நமக்கு ஆணித்தரமாக கூறுகின்றது, இயேசுவோடு பிறந்த, அதாவது இயேசுவுக்கு அடுத்தபடியாக மரியாவின் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் இல்லாததால் தான் அன்பு செய்த சீடரிடம் தன்னுடைய தாயை பராமரித்துக் கொள்ள வேண்டுதல் வைக்கின்றார். அந்த சீடரும் பணிவோடு அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்திகளில் நாம் காண்கின்ற இந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் யார்? அதல்போஸ் என்கின்ற இந்த வார்த்தைக்கு
என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன என்று நாம் பார்ப்போம். முதலாவது பொருள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள். இரண்டாவது பொருள் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், ஒன்று விட்ட சகோதர சகோதரிகள், அல்லது ஒரே குலத்தை சார்ந்தவர்கள், ஒரே நாட்டை சார்ந்தவர்கள் என்பது இரண்டாவது பொருளாகும். மூன்றாவது பொருள் ஒரே நம்பிக்கையை கொண்டவர்கள், ஒரே மதத்தை சார்ந்தவர்கள். அடுத்ததாக ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், தங்களுக்குள் இருக்கக்கூடிய உறவையும் அதல் ஃபோஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அழைத்தார்கள் என்கின்ற உண்மையையும் நாம் காண்கின்றோம். நாம் கூட நம்மோடு பணியாற்றுகின்ற நண்பர்களை சகோதரா சகோதரி என்று அழைப்பது வழக்கம். இவ்வளவு பொருள்கள் அதல்ஃபோஸ் என்கின்ற வார்த்தையில் இருக்கின்றது. முக்கியமான பொருள் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். மற்றவர்களையும் அதே நிலையில் வைத்து பார்க்கின்ற பொழுது அதே வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்று நமக்கு சிலுவையின் அடியில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்களின் பெயர்கள், அவர்களுடைய குழந்தைகளின் பெயர்கள், இயேசு 12வது வயதில் காணாமல் போன சூழ்நிலையில் மரியா தன்னுடைய உதடுகளிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள், சிலுவையிலிருந்து இயேசு தாயையும் அன்பு சீடரையும் பார்த்து கூறிய வார்த்தைகள், இவற்றையெல்லாம் நாம் காண்கின்ற பொழுது அதல்ஃபோஸ் அதல்ஃபே, இயேசுவின் சகோதர சகோதரிகள் என்பவர்கள் மரியாவின் வயிற்று பிள்ளைகள் அல்ல என்பது தெளிவாகின்றது. எனவே அவர்கள் ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகளாக இருந்திருக்கலாம், உறவினர்களாக இருந்திருக்கலாம், ஏன் அவரை பின்பற்றியவர்களாக கூட இருந்திருக்கலாம். அடுத்த முக்கியமான பகுதிக்கு செல்வோம். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் இன்னொரு குறிப்பு இருக்கின்றது, அதை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். மரியா தன்னுடைய மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. அதற்கு பின் கூடி வாழ்ந்தார்களா என்று சிலர் கேள்வி கேட்கலாம். இயேசுவை பெற்றெடுக்கும் வரை மரியா யோசேப்புடன் கூடி வாழவில்லை, அதற்கு பின்பாக கூடி வாழ்ந்திருக்கலாம், பிள்ளைகளை பெற்றிருக்கலாம், இதில் என்ன தவறு? மத்தேயு இப்படி எழுதியிருப்பதால் இயேசு பிறப்பிற்கு பின்பு மரியாவுக்கு இன்னும் குழந்தைகள் இருந்தனர் என்று சிலர் நம்மை பார்த்து கேள்வி கேட்கலாம். ஏன் நமக்கே சந்தேகம் வரலாம். மத்தேயு எதற்காக இதை குறிப்பிடுகின்றார்? இந்த சூழலை நாம் பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது யோசேப்பின் உள்ளத்தில் எழுந்த சந்தேகம், எதனால் மரியா கருவுற்றார், எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லையே என்கின்ற சந்தேகம், அதை வானதூதர் நிவர்த்தி செய்கின்றார். யோசேப்பும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவின் பிறப்பை பற்றி யாரும் சந்தேகிக்க கூடாது, ஏனென்றால் மரியா யோசேப்பின் மனைவி. இந்த குடும்ப சூழ்நிலையில் யோசேப்புக்கும் மரியாவுக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை இயேசுவின் பிறப்பு பற்றி என்பதை வாசிக்கின்றவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஒரு வசனத்தை வைத்து உடனடியாக இயேசுவின் பிறப்பிற்கு பின்பு மரியாவுக்கும் சூசைக்கும் பிறந்த குழந்தைகள் இருந்தார்கள் என்று கூறிவிட முடியாது. எதற்காக ஆணித்தரமாக நான் இப்படி கூறுகின்றேன்? இதற்கு முன்பு நாம் பார்த்த வசனங்களில் எல்லாம் இயேசுவின் சகோதர சகோதரிகள் என்று நற்செய்தியாளர்களும் மற்றவர்களும் குறிப்பிட்டார்களே ஒழிய மரியாவின் குழந்தைகள், சூசைக்கும் மரியாவுக்கும் பிறந்த குழந்தைகள் என்று கூறவில்லை. இயேசுவின் சகோதர சகோதரிகள், மரியாவின் பிள்ளைகள் என்று குறிப்பிடவில்லை. எனவே இயேசுவின் பிறப்பிற்கு பின்பு அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசனத்திலிருந்து அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தார்கள் என்று அறுதியிட்டு யாரும் கூற முடியாது.
அடுத்ததாக இன்னொரு முக்கியமான இடத்திலும் நமக்கு சந்தேகம் வரலாம். லூக்கா எழுதிய நற்செய்தி 2:7, அதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். மரியா தலைமகனை பெற்றெடுத்தார், முதல் குழந்தையை பெற்றெடுத்தார். தலைமகனுக்கு அடுத்து இளைய மகன் இருந்தானா? லூக்கா தலைமகன் என்று குறிப்பிட்டிருக்கின்றாரே, அப்படி என்றால் அதற்கு அடுத்து இளைய மகன்களும் மகள்களும் இருந்திருக்கலாம் என்று சிலர் ஐயப்படலாம், ஆணித்தரமாக கூறலாம், அல்லது நம்மை கேள்வி கேட்கலாம். எதற்காக லூக்கா இதை குறிப்பிடுகின்றார், தலைமகனை, தலைப்பேரான மகனை பெற்றெடுத்தார் என்று? இதற்கான விடை லூக்கா எழுதிய நற்செய்தி 2:23 இருக்கின்றது, அதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். தலைப்பேரான எந்த ஒரு மகனும் ஆண்டவருக்கு சொந்தம் என்று திருச்சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது. எந்த திருச்சட்டத்தில்? விடுதலை பயண நூல் 13:2-16 நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவு பிறக்கும். எனவே அந்த தலைப்பேரான மகனை, ஆண்டவருக்கு சொந்தமான மகனை ஆண்டவரிடம் கொடுத்து மீட்டெடுத்து வருவதற்காக யோசேப்பும் மரியாவும் ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். அதை குறிப்பிட்டு காட்டுவதற்காகத்தான் லூக்கா 2:7 தலைமகனை பெற்றெடுத்தார், தலைப்பேரான மகனை பெற்றெடுத்தார் என்று எழுதி வைத்திருக்கின்றார். எனவே இதை வைத்து தலைமகனுக்கு அடுத்து இளைய பிள்ளைகள் இருந்தார்கள் என்று நாம் கூறிவிட முடியாது. இறுதியாக பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதிய நற்செய்தி 1:34 ஒரு சிறிய குறிப்பு இருக்கின்றது. வானதூதர் மரியாவை பார்த்து ஆண்டவனின் செய்தியை சொன்னவுடன் மரியா கலக்கமுற்று, நான் கன்னியாயிற்றே, ஆண் மகனை அறியாதவனாயிற்றே என்று கூறுகின்றார். மரியா கன்னித்தன்மைக்கான வார்த்தைப்பாடு எடுத்திருந்தாரா? கன்னித்தன்மையில் வாழ நேர்ச்சை எடுத்திருந்தாரா? இதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் எண்ணிக்கை நூல் 30:3 மெதுவாக தியானித்து வாசிக்க வேண்டும். எண்ணிக்கை நூல் 30:3-5 திருமணமாகாத கன்னி பெண் தன்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருக்கின்ற பொழுது கன்னிமையில் வாழ்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கலாம் ஆண்டவருக்கு. அதை அவளுடைய தந்தை ஏற்றுக்கொண்டால் அந்த வாக்கு நிலை பெறும். தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த வாக்குக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. அதை தொடர்ந்து 6-8 இருக்கக்கூடிய வசனங்களில் திருமண ஒப்பந்தம் அல்லது திருமணமே ஆகியிருந்த ஒரு பெண், நான் திருமணமாகி இருந்தாலும் கன்னித்தன்மையில் வாழ்வேன் என்கின்ற வாக்குறுதி ஆண்டவருக்கு கொடுக்கலாம். அதை கணவர் ஏற்றுக்கொண்டால் அந்த வாக்குறுதி செல்லுபடியாகும். கணவர் மறுத்தால் அந்த வாக்குறுதி செல்லுபடியாகாது. 3 9-12 மன முறிவு பெற்ற, அதாவது விவாகரத்து பெற்ற அல்லது விதவையான ஒரு பெண்ணும் இந்த பொழுதிலிருந்து நான் கன்னித்தன்மையில் வாழ்வேன் என்று ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுக்கலாம். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளலாம். எனவே திருமணமான பெண்களும் கன்னித்தன்மையில் வாழ முடியும், வாக்கு கொடுக்க முடியும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலேயே பார்க்கின்றோம். ஒருவேளை, மீண்டும் சொல்லுகின்றேன், ஒருவேளை லூக்கா எழுதிய நற்செய்தி 1:34 கூறப்படுகின்ற வார்த்தைகள் மரியாவுடைய கன்னித்தன்மைக்கான வாக்குறுதியாகவும் இருக்கலாம், யோசேப்பு சம்மதித்திருக்கலாம். எனவே கன்னித்தன்மையில் கடவுளின் கருணையால் பிறந்த குழந்தையை விடுத்து ஆண்மகனோடு சேர்ந்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருக்க முடியாது. ஏனென்றால் கடவுளுக்கு கொடுத்த வாக்கு. இதையே புனித எரோனிமுஸ்
மற்றும் ரெய்மண்ட் பிரவுன் என்கின்ற விவிலிய வல்லுநர்கள் கூறுகின்றார்கள், தூய ஆவி தன்னில் நிலை கொண்ட பின்பு மரியாவால் வேறு எந்த ஒரு ஆண்மகனோடு தன்னை தொடர்புபடுத்த முடியாமல் இருந்தது. தொடர்புபடுத்த விருப்பப்படாமல் இருந்திருக்கலாம். ஏன் தொடர்புபடுத்த வேண்டும்? புனித எரோனிமோஸ் விவிலிய வல்லுநர் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் கூறுகின்றார், எசேக்கியேல் நூலில் 44வது அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள் என்று கூறுகின்றார். ஆண்டவர் நுழைந்ததால் ஆலயத்தின் இந்த வாயில் எப்பொழுதும் மூடியே இருக்கும் என்று புனித எரோனிமோஸ் இதற்கான விளக்கத்தையும் கூறுகின்றார். மரியாவின் உதரம், மரியாவின் கருவறை, இதில் நுழைந்தது இயேசு என்னும் கடவுள் மட்டும்தான். அவர் நுழைந்தவுடன் அந்த வாசல் மூடப்பட்டது, மீண்டும் திறக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலும் இந்த விவிலிய அறிஞரின் விளக்கத்திலிருந்து நமக்கு இந்த உண்மை புரிகின்றது. எனவே இயேசுவின் சகோதர சகோதரிகள் மரியாவின் உதரத்தில் இயேசுவுக்கு அடுத்து பிறந்தவர்கள் அல்ல, மாறாக உறவினர்கள் என்பதையே நாம் இப்பொழுது தெளிவாக ஏற்றுக்கொள்ளலாம். என்ன பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு கேள்விக்கே ஒரு நாள் சென்றுவிட்டது. மற்ற கேள்விகளை அடுத்த வாரத்தில் நாம் அனைவரும் இணைந்து சிந்திக்கலாம். மரியே வாழ்க, மரியே வாழ்க.